சனி பகவான் ஒருவரின் ராசிக்கு மூன்று ஐந்து ஆறு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் காலகட்டத்தில் சங்கடங்கள் இல்லாத சந்தோஷங்களை கொடுப்பார் ஏழரை சனி காலத்தில் சனி பகவான் விரைய சனி ஜென்மசனி பாதசனி என பல பிரிவுகளை கொடுப்பார் அஷ்டம சனி என கஷ்டப்பட்டாலும் கடைசியில் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பார் சனி பகவான் ஒரு நீதிமான் என்பதால் அவர் சோதனைகள் தான் கொடுப்பார் தண்டனை என்ற பெயரில் புத்தி புகட்டுவார் சிலருக்கு கோடி கோடியாக கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தையும் தருவார் சனி பகவான் மாந்தன் பொதுவாக நகரும் கிரகம் ஓர் ராசியில் இரண்டாயிரம் ஆண்டுகளும் தங்கும் சனி பகவான் பன்னிரண்டு ராசிகளையும் சுற்றி வர முப்பது ஆண்டுகளும் எடுத்துக்கொள்கிறார் எனவேதான் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்கின்றனர் நிகழும் சனி சனிப்பெயர்ச்சியால் ஏழரை சனி கண்டசனி சனி அஷ்டமசனி என அவதிப்பட போகும் ராசிகள் யார் 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 என்று பார்க்கலாம் அதே நேரத்தில் கோடீஸ்வரையாகவும் விபரீத ராஜயோகம் பெறும் ராசிக்காரர்கள் யார் என்றும் பார்க்கலாம் விகாரி வருடம் தை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி சனி பகவான் தனுசு இருந்து மகர ராசிக்கு நகர்கிறார் சனி பகவானின் பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களின் மீது விழுகின்றது தனுசு ராசியில் இருந்து சனி பகவான் மூன்றாம் பார்வையாக மீனா ராசியும் ஏழாம் பார்வையாக கடக ராசியும் பத்தாம் பார்வையாக துளாராசியும் பார்வையிடுகிறார் சனி பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசியான தனது சொந்த வீட்டிற்கு செல்கிறார் சனியின் செஞ்சாலும் பார்வையில் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேஷம் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் மீனம் ஆகிய ராசிக்காரர்கள் அதிக பலன்களையும் லாபங்களையும் வளர்ச்சிகளையும் ராஜயோகத்தையும் பெறப்புகின்றனர் அதே நேரத்தில் தனுசு மகரம் கும்பம் ராசிகாரர்களுக்கு ஏழரை சனியும் ராசிக்கு அர்த்தமஸ்ட சனியும் நடைபெற போகின்றது மிதுன ராசிக்கு அஷ்டம சனியும் கடகராசிக்கு சனியும் காலம் தொடங்க போகின்றது இதனால் என்ன பாதிப்புகள் வரும் அதற்கான பரிகாரம் என்ன என்று இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்கலாம் மேசராசி அன்பர்களே சனி பகவான் மேச ராசிக்கு பத்தாம் வீடான தொழில் ஸ்தானத்தின் மீது அமர்வதால் செய்யும் வளர்ச்சி வளர்ச்சியடையும் ஆட்சி பெற்ற சனியால் சாசச யோகம் செயல்படும் புது வேலை கிடைக்கும் பதவியில் புது உற்சாகம் கிடைக்கும் சனியால் கொடுக்கப்படும் பதவி சொத்துக்களை யாராலும் அசைக்க முடியாது திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கௌரவம் அந்தஸ்து அதிகரிக்கும் கோடிஸ்வர யோகம் வரப்போகின்றது சனி கொடுப்பதை பத்திரமாக பாதுகாத்து தான தர்மங்கள் செய்யுங்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தருவதாக அமையும் நீங்கள் தொடங்கும் காரியத்தில் கவனமுடன் இருந்தால் அதில் ஏற்படும் சில பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை அதிக நன்மைகளை கொடுக்க போகின்றார் சனி பகவானால் கஷ்டத்தில் இருந்து நீங்கள் மீண்டு வந்துவிட்டால் பின்பு தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிதான் வருமானத்தில் குறைவு ஏற்பட்டாலும் மன நிம்மதியானது இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனம் தேவை உங்களிடம் உள்ள பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளவும் திருடு போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது பெண்களுக்கு மன அதிகரிக்க கூடும் உங்களுடைய வார்த்தைகள் அதிக கவனம் தேவை உங்களுடைய வார்த்தைகளால் சிலருக்கு தீமை விளைவிக்கும் இருந்தால் கூட அவர்களை இழிவாக நடத்த வேண்டாம் உங்களுக்கு தீங்கு செய்பவர்களிடமிருந்து விலகி இருங்கள் வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும் இதனால் வரை வேலை கிடைக்காமல் கஷ்டத்தில் இருந்தவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல வேலையை தேடி கொடுக்கும் ஆனால் உங்களின் கடின உழைப்பால் அந்த வேலையை தக்க வைத்துக் கொள்ள முடியும் அதிக முயற்சியில் ஈடுபட்டு அக்கறையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் கொஞ்சம் அலட்சிய போக்கு இருந்தால் பிரச்சனையில் சிக்கிக் கொள்வீர்கள் நீங்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் உடன் பணிபுரிவர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் உங்கள் நண்பர்களே உங்களுடைய நண்பர்களே உங்களை சிக்கலில் சிக்க வைத்து விடுவார்கள் உங்களின் மேலதிகாரி உங்களிடம் கொடுக்கும் பொறுப்பினை நீங்கள் யாரிடமும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம் உங்கள் வேலையை நீங்களே முடிப்பது நல்லது பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பனிரெண்டில் பார்க்க போகின்றார் பத்தாம் இடத்தில் இருக்கும் சனி பனிரெண்டாம் இடத்தை பார்க்க போகின்றார் படிப்பில் தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படும் கெட்ட சவகாசம் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதால் நட்பு வட்டாரத்தில் கவனத்துடன் பழக வேண்டும் உங்களுடைய கவனத்தை படிப்பில் மட்டும் ஈடுபடுத்துவது நல்லது கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகாமல் மனதை கட்டுப்படுத்தி நல்ல பழக்க வழக்கத்துடன் படிப்பில் முழு கவனம் செலுத்தினால் வெற்றி நிச்சயம் உண்டாகும் திருமணம் என்ற பேச்சை எடுத்தாலே அதில் தாமதமான சூழ்நிலை இருக்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் எது நல்லது எது கெட்டது என்பதை தெரிந்து கொண்டு பெரியவர்களின் ஆலோசனை முடிவை எடுக்க வேண்டும் இதுவரை இருந்த சனி அதிக நஷ்டத்தை கொடுத்திருப்பார் தற்சமயம் உங்களின் தொழில்களுக்கும் வியாபாரத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது அதிகமான உழைப்பு இருக்கும் குறைவான லாபம் கிடைக்கும் அதற்காக உழைக்காமல் விட்டு விடாதீர்கள் விடாமுணர்ச்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றியை பெற்றுத்தரும் காலம் அலைச்சல் இருக்கதான் செய்யும் அதனால் உங்கள் வெற்றிக்கு பாதிப்புகள் வராது வெற்றி உங்கள் அருகில்தான் இருக்கின்றது என்பதை மறந்து விடாதீர்கள் ஆனால் உங்களிடம் வேலை செய்யும் ஊழியர்களிடம் உஷாராக இருக்க வேண்டும் உங்களிடம் வேலை செய்வர்களை உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி பகவான் பத்தாவது மற்றும் பதினோராவது ராசிகளான மகரம் மற்றும் கும்ப ராசிக்கு அதிபதியாக உள்ளார் பத்தாவது என்பது தொழில் ஸ்தானத்தையும் பதினொன்றாவது என்பது லாபஸ்தானத்தையும் குறிக்கின்றன பாவக்கிரகங்கள் உப உப ஜெயஸ்தானங்கள் என சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் மிகவும் நல்லது என ஜோதிடத்தில் கருத்துகள் உள்ளது தற்போது சனியால் பத்தாவது இடம் மிக சிறப்பான பலன் தரக்கூடிய இடமாக உள்ளது குருப்பெயர்ச்சி நடந்துள்ள நிலையில் தற்போது சனிப்பெயர்ச்சி நடக்கின்றது குறுப்பெயர்ச்சி மூலமாக திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் கைகூடி வந்திருக்கும் பண வரவு சிறப்பாக இருந்திருக்கும் இதுவரை லாப சனியாக இருந்தவர் இப்போது கரும சனியாக வருகின்றார் அதனால் வேலையில் கவனம் தேவை எந்த கரையத்திலும் அக்கறையுடன் செய்வது நல்லது மற்றபடி மேஷராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபது பொறுத்தவரை மிக சிறப்பாகவே செல்லும் அடுத்து நடக்க உள்ள ராகு கேது பயிற்சியின் போது ராகு ரிஷபத்திற்கும் கேது விருட்சத்திற்கும் சஞ்சரிப்பார்கள் அதேபோல் குரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு செல்கிறார் இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியினர் சற்று கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது குரு மகரத்தில் நீசமாவதால் நாம் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேற தாமதமாகும் எதிலும் வெற்றி தள்ளி போகும் இதனால் குறுபெயர்ச்சி ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பின்னர் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இருப்பினும் சனி தொழில் இருப்பதால் வியாபாரம் தொழிலில் சிக்கல் அவ்வளவாக இருக்காது ஆனால் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை சனி பத்துக்கு வருவதால் மூத்த சகோதரர் லாபஸ்தானமாக அமைவதால் உங்கள் குடும்ப உறவு சிறப்பாக இருக்கும் திருமணம் குழந்தை உள்ளிட்ட பாக்கியங்கள் பெறக்கூடிய நிகழ்வு இருக்கும் உறவில் மன வருத்தம் நீங்கும் இதனால் விவாகரத்து தவிர்க்கப்படும் சனியின் பார்வை பலன்கள் மூன்று ஏழு பத்து ஆகிய ஸ்தானத்தில் இருக்கும்போது தற்பொழுது பத்தில் இருப்பதால் அவரின் பார்வை உங்கள் ராசியிலிருந்து முறையே பனிரெண்டு மற்றும் நான்கு ஏழு ஆகிய இடங்களை பார்க்கின்றார் பனிரெண்டாம் இடமான மீன ராசியை பார்ப்பதால் உத்தியோகத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இருப்பினும் அலைச்சல் சற்று அதிகமாக இருக்கும் ஏழாம் பார்வையாக நாலாம் இடமான கடகத்தை சுக தாயாஸ்தானம் என்பதால் நல்ல ஆடம்பரங்களை அனுபவிக்கலாம் விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளலாம் பத்தாம் பார்வை துளாராசியில் விழுவதால் தொழில் சிறப்பாக அமையும் குடும்பத்தில் அமைதி நிலவும் சுப நிகழ்ச்சிகள் தடை நீங்கும் கூட்டு தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரும் நல்ல பங்குதாரர் கிடைப்பார்கள் அதனால் தொழிலில் சில திட்டமிடல்கள் இருக்கலாம் இது போன்ற அமைப்பால் மேசராசினர் கூடுதல் பலன்களை பெறுவார்கள் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்கணத்தாரின் ராசி அதிபதி செவ்வாய் இவருக்கான கடவுள் முருகன் உங்களுக்கு இயற்கையாகவே முருகனை வணங்கி வருவீர்கள் முருகனை வணங்குவதாலும் அடிக்கடி முருகன் கோயிலுக்கு சென்று வருவதும் மிக நல்ல பலன்களை தரும் தினமும் கந்த சஷ்டி படித்து வருவது மனதை கூட்டும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்